அதிமுக பாஜக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தாராபுரத்தில் பிரதமர் மோடி பரப்புரை. தங்களது கூட்டணி வளர்ச்சிக்கானது என பெருமிதம். பிரதமர் மோடி பொதுக்கூட்டத்திலிருந்து பாதியிலேயே வெளியேறிய விவசாயிகள். ஆனைமலையாறு நல்லாறு அணை திட்டம் குறித்து அறிவிப்பு வெளியாகாததால் அதிருப்தி. பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிராக கோவை ஈரோடு மாவட்டங்களில் போராட்டம். கருப்பு கொடி கருப்பு பலூன்களுடன் போராடிய விவசாயிகள் கைது. சட்டப்பேரவையில் ஜெயலலிதாவை திமுக அவமதித்ததாக பொய் பரப்புரை செய்வதா? பிரதமர் மோடிக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கடும் கண்டனம். வன்னியருக்கான 10.5% உள் ஒதுக்கீடு தற்காலிகமானதுதான். சொந்த தொகுதியில் எதிர்ப்பு எழுந்ததால் ஓ பன்னீர்செல்வம் விளக்கம். வன்னியர் உள் ஒதுக்கீட்டு சட்டத்தை நீக்க முடியாது. ஓபிஎஸ் சமூக நீதி புரிதல் இல்லாமல் பேசியுள்ளதாக ராமதாஸ் காட்டமான பதில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.